அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு படம், சுல்தான். பட் இந்த படத்தில் எவ்வளோ காட்சிகள் வரது எனக்கு தெரியல. இன்னும் நான் படம் பார்க்கணும். ஏன்னா காரணம் வந்து இந்த எலெக்ஷனில் சிஹெச்சி வேட்பாளர் ஆனதுனால அதில் பிஸியானிட்டேன். பட் இது நீ பிரச்சனையும் சரி, படத்துக்கு நடிக்கப்படுத்தும் சரி, என்னை போடுங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். நான் படம் எடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது நம்மளுக்கு தான் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அது பக்கத்தில் இருந்தால் வராது. இதுதான் வாழ்க்கை. என்னோடய வாழ்க்கையை நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கையை மட்டுமே வாழ்க்கை. நம்ம தூங்குகிறோம், நாளைக்கு எந்திரிக்கமாங்கிறது நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. எந்திரிச்சோம்மா நம்ம கும்பிட்றையோ அதுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நான் வந்து நான் முதல்ல கேட்டது, அப்பா இந்த படத்தில் நான் இருக்கேன் இருக்கேன், நான் அண்ணாமலையார்னு பேர் சொல்லியிருக்கேன், அது இருக்கா? அதை தான் எல்லாத்தையும் கேட்டேன். சார் அதான் கடைசியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா. இன்னொரு பெரிய விஷயம், இந்த படத்தில் வந்து லென்த்து டைலாக்ங்கிறதோட ஷார்ட் சின்ன டைலாக், என்கிட்டே இத்தனை ஏக்கரா இருக்கியா அதை அவன் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வசந்த எனக்கு கொடுப்பாரு. ஏன்னா நான் சுயேட்சை என்னது முக்கிய காரணமே டெல்லியில் போகிற விவசாயத்துக்காக தான். மனசு நாங்கள் ஒரு 100 நாளுக்கு தான் போராட்டம் பண்ணுறாங்க, யாருமே போய் பேச மாட்டாங்க. நாங்கள் ஒரு வேதனை. இந்த கதையிலையும் நம்ம விவசாயம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி நெல்லை கொடுப்பாரு, நெல்லை கொடுத்து அப்படியே அப்படி அநேகமாக கண்ணில் தள்ளி வருது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளுடைய எதிர்ப்பு எப்படி காட்டுறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நின்று நான் எம்எல்ஏ ஆகணுங்கிறது. அப்புறம் என்னோடய எதிர்ப்பு, எனக்கு எத்தனை ஓட்டு போடுறாங்களோ அந்த எதிர்ப்பு ஓட்டு இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். நான் அரசியல் பேசல, ஆனால் உண்மையை சொல்லுவேன். 23 சீட்டுக்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நம்பர் 1 வருது, நம்பர் 2 வருது, நம்பர் 3 வருது, மற்ற மாநில சிஎம் வர்றாங்க. லட்சக்கணக்கான பேர் 100 நாள் மேடம் போராடி இருந்தான். இத்தனை பேர் யாராவது ஒருத்தர் அங்கே போய் நான் எல்லாம் இருக்குமே, அதுதான் நான் யோசனை பண்ணேன். அதனால் இந்த படப்பணத்தில் இதை சொல்கிறதுக்கு கப்பாண்டி அரசியல் பேசுனா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறத விட சக்ஸஸ்ஃபுல்ல வந்து நம்ம படம் நல்லா இருக்குது ஓடுதல் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.